மண்டலத்திலே துருவதாரம் பண்ணினார். ஆங்கில ஆண்டு கணக்கின்படி 1017வது ஆண்டு துருவதாரம் பண்ணினார். ஸ்ரீபெரும்புதூரிலே சித்திர மாசத்திலே திருவாதிர நட்சத்திரத்திலே சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். ராமானுஜர் இருந்த காலத்தே எந்தவித வேறுபாடும் பார்க்காமல் பல சிஷ்யர்களை தனக்கு ஆக்கி கொண்டார் சுவாமி. வேறுபாடுன்னு சொல்லச்சு, பிராமண அபிராமணங்கிற வேறுபாடு இல்லாமல், அதுலேயும் ஆண் பெண் என்கிற வேறுபாடு கூட இல்லாமல் பல சிஷ்யர்கள் சுவாமிக்கு இருந்ததாக தெரிகிறது. நம்ம குரு பரம்பரைங்கிற கிரந்தத்தை வாசிச்சு பார்த்தோம்னா 12,000 கிரகஸ்த சிஷ்யர்கள் எப்பொழுதும் ராமானுஜரோடு இருந்துள்ளார்கள். 700 சந்நியாசிகள் ராமானுஜருக்கு பின்னாடி சென்றுள்ளார்கள். அதை தவிர ஏராளமான பெண்களும் ராமானுஜர் காலத்திலே இருந்துள்ளார்கள். அதனாலே ஆரோ சில பேருக்கு மட்டும்தான் அவருடைய அருள் கிடைக்கும் என்னோ, மற்ற பேருக்கு கிடையாதுங்கிறது என்போ தவறு. ராமானுஜர் தான் வாழ்ந்த காலத்திலே பல பேரோட பேசின பேச்சுக்கள் எல்லாம் இன்னைக்கு குரு பரம்பரையினும் வார்த்தா மாலையினும் எழுதி வைக்கப்பட்டுள்ளன. அதுல இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாளுமாக 3 நாள் நாம பார்க்க போறது 3 பெண்மணிகளை பத்தின ரகசியம். இந்த 3 பேரு சில அர்த்தங்களை நம்ம சம்பிரதாயத்திலே வெளியிட்டு உள்ளார்கள். அதுல இன்னைக்கு பார்க்க போறது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம், நாளைக்கு திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம், நாளை மறுநாள் சின்னியம்மாள்ங்கிற பெண் வெளியிட்ட ரகசியம். இந்த பெண்கள் சொன்னதுலே ஆண்களை பத்தியும் பேசியிருக்கா, பெண்களை பத்தியும் பேசியிருக்கா. ஆனா நாம எடுத்துக்க போறது இந்த பெண்கள் மற்ற பெண்களுடைய சரித்திரத்தை பத்தி எதை உதாரணமா சொல்லியிருக்காளோ அதை மட்டும்தான் நாம எடுத்துக்க போறோம். ஏன்னா இந்த பேசின பெண்களே ஆண்கள் நடத்தினதை கூட சொல்லியிருக்கா. இப்ப அதையும் எடுத்துட்டோம்னா அவகாசம் போறாது. ஆனாலே இந்த ஸ்திரீகள்னா மற்ற ஸ்திரீகளை மேற்கோள் காட்டி எப்படின்னு அர்த்தங்களை காட்டினார்களோ அதை பத்தி மட்டும் இந்த உபன்யாசத்துக்கு விஷயமாக்குகிறேன். இதனால நாம் அறிய வேண்டியது என்னன்னா, அந்த காலத்திலேருந்தே ஆண்களுக்கோ பெண்களுக்கோ சம்பிரதாயத்திலே ஒரு மிக முக்கியமான பங்கு இருந்துள்ளது. புறத்தாழ்வானுடைய தேவிகளுக்கு ஆண்டாள்னு திருநாம். அந்த ஆண்டாள் எத்தனையோ கைங்கரியங்களை ஸ்ரீரங்கத்துல பண்ணியிருக்கிறதா தெரியுது. அதனாலே எல்லோரும் சேர்ந்து வளர்த்திருக்கிற சம்பிரதாயம் தான் நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமே. அதுல இன்னைக்கு பார்க்க வேண்டியது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். கதை ஆரம்பிக்கிறதே ராமானுஜர் இடத்திலிருந்து தான். திருக்கோளூர்ங்கிற திவதேசம் ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்திலே, நவ திருப்பதிகளே ஒன்னான திவதேசம், வைத்தமானிதீன பெருமானுக்கு திருநாம். நம்மாழ்வார் 10 போஷரங்கள், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன். இன்னும் கண்ணனே தாரகம் போஷகம் போக்யம். நாம தண்ணீர் குடிக்காவிட்டால் வாழ முடியாது, தாரகம்னு பேர். அது இருந்தா தானே உயிரே இருக்கும், அது தாரகம். அடுத்து போஷகம், உணவு சாப்பிட்டோம்னா தான் வளர முடியும், அது போஷகம். உணவு வெத்தலை பார்த்து போட்டுக்கிறோம், சந்தனம் பூசிக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணும் வாழறதுக்கு தேவையில்லை. ஆனா போக்யம்னு சொல்ற முடியும், அனுபவத்துக்கு அவை தேவை. அழ்வார் கண்ணனை பார்த்து, எனக்கு தாரகமான தண்ணீரும் நீயே, போஷகமான சோறும் நீயே, போக்யமான வெத்தில பாக்கும் மற்றவர்களும் நீயே. தாரகம் போஷகம் போக்யம், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். என்ன அந்த வைத்தமானது எம்பெருமான பத்தி நம்மாழ்வார் பாசுரத்திலே பாடினார். அது மதுரகவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமும் கூட. சித்திர மாசத்திலே சித்ரா நட்சத்திரத்திலே மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம். அவர் பிறந்ததும் திருக்கோளூர் திவதேசத்துல தான். சுவாமி ராமானுஜர் ஒரு தடவை நம்மாழ்வாரை மங்களாசாசனம் பண்ணி முடித்து ஆழ்வார் திருநகரிய சேவித்து விட்டு திருக்கோளூருக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அந்த ஊருக்குள்ளே நுழைகிறார் ராமானுஜர். அந்த சமயத்துல ஒரு பெண் ஊரை விட்டு வெளியில போயிட்டு இருக்கார். ராமானுஜருக்கு ஆச்சரியம், எல்லாரும் போகணும்ங்கிற ஆசைப்படுற ஊரை போய் பெண்ணே நீ என்னமா வெளியில போறேன்னு எனக்கு தெரியலையே, எல்லாருக்கும் குமூர் உமக்கு போகுமூர் ஆயிற்றோ. குமூர்னா உள்ள போற ஊர், போகுமூர்னா வெளியில கிளம்புற ஊர். எங்க எல்லாருக்கும் புகுமூரா இருக்கு திருக்கோளூர், ஏன் உனக்கு மட்டும் போகுமூர் ஆயிற்று, இங்க நீ இருக்கிறத விட்டுட்டு ஏன் கிளம்புறாய்? ராமானுஜர் பாசரத்தையும் உதாகரித்து காட்டினார். அம்மாழ்வார் பாசரத்திலே திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே பாசரத்தை முடிகிறார். இதனுடைய அடிப்படை என்னங்கிறத மட்டும் 5 நிமிஷம் விண்ணப்பம் பண்ணுகிறேன். நம்மாழ்வாருக்கு பராங்குஷ நாயகி பாவம், தன்னைத்தானே நாயகியா நினைச்சுட்டார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு ஒரு திரு தாயார் உண்டு, நம்மாழ்வாருடைய தாயார். பெண்ணும் தாயார் ஒரு படுக்கையில ராத்திரி முழுக்க படுத்துட்டான். இந்த பெண்ணு தூங்காமல் இரவெல்லாம் அழுது கொண்டே இருந்தாளாம். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் ராத்திரி முழுக்க அழுதுண்டார். பொழுது விடிஞ்சு பார்த்தா பெண்ணை காணும், காணமேன்னு விசாரிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரி வந்திருக்கா.
அவளிடத்துல தாயார் தன் பெண்ணை காணும்னு வருத்தத்தோட பேசிக்கிறாப்போ, இந்த பெண்ணு ராத்திரி மூக்கு அழுதுண்டா, அப்பவே பயந்தேன் என்ன நடக்க போகிறதோன்னு. விடியற்கால எழுந்திருந்து பார்த்தால் என் பெண்ணை காணும், படுக்கையில் படுத்தவளை காணும்னு தாயார் சொன்னான். எங்க போயிருப்பள் நீ நினைக்கிறாய் என்று தோழி கேட்டார். நம்மாழ்வார் பதில் சொல்றார், திண்ணம் நிச்சயமா எனக்கு தெரியும், என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே, திருக்கோளூருக்கு தான் என்னுடைய பெண்ணு போயிருப்பள். உண்ணும் சோராதி ஒரு முன்னும் எம்பெருமான், கண்ணனே நீர்மல்கி கண்ணினகள், மண்ணுலகில் மண்ணு திருக்கோளூரில் மாயன்பால் போம் மாறம், மண்ணு திருக்கோளூரில் மாயன்பால் போம் மாறம், மாறம் திருக்கோளூருக்கு தான் கடன் போயிருக்கணும். ராத்திரி எப்ப அழுதுண்டாலும் அந்த பெருமாளன் தான் கணவனாக வரித்திருப்பள், அதனால கடை போயிட்டார் என நம்மாழ்வாருக்கு புகுமூர் அழிச்சொல்லியும். தென்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே, உள்ள போன ஊரில் அழுவாருக்கு. ராமானுஜர் மனசுல அதனால நினைச்சிருக்காராம், யாரா இருந்தாலும் திருக்கோளூருக்கு உள்ளதான் போனமே தவிர வெளியில வந்துவிடவே கூடாது. இது சுவாமி திருவுள்ளத்துல இருந்த அபிப்பிராயம். இந்த பெண்ணு வெளியில வந்ததை பார்த்த உடனே நம்மாழ்வார் வேணும்னு ஆசைப்பட்டு உள்ள போயிருக்கார். பெண்ணே நீ இந்த ஊரை விட்டு வெளியில வரலாமா? அதான் சுவாமியினுடைய மனசுல ஓட, எல்லாருக்கும் புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயிட்டோ என்ன இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைய பார்த்து கேட்டுக்கார். அந்த பெண்ணு பதில் சொல்ல சொன்னாலாம், நமக்கு என்ன புகுமூர் ஆகுது போகுமூர் ஆகுது, ஏன் வெளியில போறே, போற இடம் எங்கே? இது சுவாமி கேட்ட கேள்வி. பதில் சொல்ற இந்த பெண்ணு, நான் இந்த ஊர்ல இருக்கிறதுனால எந்த லாபம் இல்லை, எங்கு போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னன்னா ஒரு கணிசிக்கவே படக்கூடாதவள், எந்த விதத்திலையும் எந்த பெருமையும் கிடையாது. பெருமை இருக்கிறவன் தான் இந்த ஊருக்குள்ள இருக்கணுமே தவிர என்ன போல ஏழை அறிவிதிகள் இந்த ஊர்ல இருப்பதே கூடாது என இந்த பெண்ணு பதில் சொல்லியிருக்கா. ராமானுஜர் கேட்டார், அப்படி என்ன உன்னை பத்தி நீ மோசமா பேசிக்கிறாய், ஏன் இருக்க கூடாதுன்னா, ஏதோ ஒரு முசல் புழுக்கை மேட்டிலே கடந்தால் என்ன காட்டிலே கடந்தால் என்ன, அது எங்க கடங்கிறதுன்னு ஆறான்னு பாக்க போறாளா? அதே போல நான் எங்கிருந்தாலும் கவலை இல்லை, பெரியோர்கள் தான் எங்க இருக்காருன்னு பாக்கணும். தேவரீர் உள்ளுக்குள்ள எழுந்துருளி வைத்தமான எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணினா ஊருக்கு செல்வ செழிப்பு வரும். வருஷோத்சவம் மாசோத்சவம் பச்சோத்சவம் அத்தனை இடைவிடாமல் நடைபெறும். நீர் போய் பல்லாண்டு பாடணுமே தவிர நான் இந்த ஊர்ல இருந்து எந்த லாபமும் கிடையாது என்ன இந்த பெண் வருத்தத்தோட பேசியிருக்கா. ராமானுஜர் அப்படி விடல, நீ இவ்வளவு தூரம் பேசுறியே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏழை ஏதரல்னு சொல்லி கொடுக்கிறாயே, ஏன் இந்த மாதிரி வருத்தப்பட்டு பேசுறே மேற்கொண்டு கேட்டாள். அவர் பதில் சொன்னாளாம், நான் இந்தேன் நான் இந்த விதம் எதிர்த்துலயும் நான் சேரவே இல்லை. ஒத்தொத்தரை பத்தி ஆவ கதை சொல்ல ஆரம்பிச்சா, நான் பிரகலாதனை போல இல்லை, நான் அக்ரூரரை போல இல்லை, நான் இவனை போல இல்லை, இதுல ஏதான ஒரு நன்மை எங்கிட்ட இருந்திருந்தா நான் இந்த ஊர்ல இருந்திருக்கலாம், இதுல ஒரு நன்மையும் இடத்திலே கிடையாது, ஆனா இந்த ஊர்ல இருக்கிறதுனால என்ன லாபம் இப்போ என்ன, ஒத்தொத்தரை பத்தி ஆசிரண்டு வர ஆரம்பிக்கிறாள் அந்த பெண். இது மொத்தம் அவ எடுத்து காட்டினது 81 பேரை பத்தி, ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல, 81 பேர் கதை. மொத்தம் இதிகாச புராணத்திலேருந்து எடுக்கப்பட்ட கதை, எங்கேயோ பாகவதத்திலேருந்தும் பாரதத்திலேருந்தும் ராமாயணத்திலேருந்தும் ஒத்தொத்தரும் பண்ண கதை அத்தனை எடுத்து இங்க காட்டுறாய். ராமானுஜரிடத்தே இந்த மாதிரி நான் நடந்துக்கலே, இந்த மாதிரி நான் நடந்துக்கலேன்னு பொறுமையா கேட்டுந்தார் சுவாமி. பேசி முடிக்கட்டும், அப்புறம் நாம பேசுவோம். 81 வார்த்தை இது இல்லைன்னா சுவாமி ஆச்சரியமா பதில் சொன்னாரா, நீ உனக்கு யோக்கியதை இல்லேன்னு சொல்லிக்கிறதுக்கே இத்தனை பேச்சு பேசினியானா, உனக்கு எத்தனை யோக்கியத்தை இருந்திருக்கணும், நீ இந்த ஊர்ல இருக்க தகுதியானவள் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லி உள்ளுக்குள்ள அழைச்சின்னு போய் அவள் வீட்டுக்கு போய் அவளை தளிகம் பண்ண சொல்லி அவள் கையால தான் அவதி செய்தாருங்கிறது சரித்திரம். சுவாமி பிராமணோத்தவர், சன்னியாசி குலத்துக்கே தலைவர், கண்டிப்பா இன்னொருத்தர் பார்த்து கூட சாப்பிட போறது கிடையாது. ஆண்கள் பார்த்தே சாப்பிட மாட்டான், ஸ்திரீகள் பார்த்து கண்டிப்பா சாப்பிட மாட்டான், அருகிலே நெருங்குவது கூட முடியாது. நெருப்பாச்சாரத்துல இருந்த பெரியோர்கள் எத்தபடி சுவாமி பிக்ஷைக்கு எழுந்து விடுவார், ஸ்ரீரங்கத்திலே சுத்தி சுத்தி பிக்ஷை எடுக்கிறாரு. அதை தன்னுடைய சிக்கம்னு ஜீயர்கள்லாம் மேல ஒரு சின்ன துணி வச்சிருப்பா, அதுக்கு சிக்கம்னு பேர், அதுலதான் பிக்ஷை வாங்கி கொள்ள வேணும். பிக்ஷைய வாங்கிட்டு அதுவே சுத்தாண்டமா தான் இருக்கும், ஒண்ணு புளிகோதரை சக்கர பொங்கல் மாதிரி இருக்காது, சுத்தமான வெளுத்த அன்னத்தை தான் பிக்ஷையே போடுவா. அதுல எங்கேயான தளிக பண்ண இடத்துலே கொஞ்சம் நஞ்சம் உப்பு புளி மிளகா சேர்ந்திருக்குமோன்னு பயம் சுவாமிக்கு. அதனால அந்த சிக்கத்தோட எடுத்துட்டு காவேரிக்கு போகலாம், இந்த காவேரி ஜலத்துல அதை போட்டு நன்னா இப்படியே பிடிச்சுன்னு அலசுவல் அலசினா கொஞ்சம் நஞ்சா இருக்கிற சத்தும் போடு மல்லியத்தோட, இந்த மிச்சம் இருக்கிற சுவர் ஏதோ அதை தான் ஒரு வேலை தான் உண்டு. ரங்கநாதனுடைய கை கிரத்துல நித்தப்படி இருந்திருக்கார். இந்த அளவுக்கு நியமத்தோட ரிட்டையோட அன்னைக்கு வாழ்ந்தவர். திடீர்னு இந்த பெண்ணை உள்ள கூட்டின போய் நீ தடிகம் பண்ணுன்னு சொல்லி வாங்கி தான் சாப்பிடணும்னா, அப்ப ஏதோ இந்த பெண்ணிடத்துல இருந்திருக்க வேண்டும். நீங்க நமக்கு தோணும், ராமானுஜர் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாதா, திடீர்னு அவர் பாட்டு ஒரு ஸ்திரீய பண்ண சொல்லுவார், அவர் தடிகம் பண்ண உடனே தான் வாங்கி சாப்பிடலாமான்னு தோணும். நம்ம வேணா இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், அந்த பெரியோர்கள் அதை போல கேள்வி கேட்பதே முடியாது. ஆழ்வார்களுக்குள்ளே பல பேர் பிராமணர்களா பிறக்கவில்லை, ஆனாலும் 4000 பாசரங்களை அனுகிரகித்தார்கள். வேதாந்த தேசின் நடத்துல போய் அடியார்கள் கட்டார்கள், இவர்கள்லாம் பிராமணாளா பிறக்கலையே எப்படி ஏத்துக்கிறதுன்னா, பெரியோர் விஷயத்திலேயே விசாரிக்க உனக்கோ எனக்கோ தகுதி கிடையாது,
நமக்கேத்தவனை பத்தி தான் நாம விசாரிக்கலாமே தவிர, பெருமான் பார்த்து இவன் எனக்கு நெருங்கினவன் முடிவு பண்ணின பிற்பாடு நீயோ நானோ அவனிடத்திலே விசாரமே பண்ணுவதற்கு முடியாது. அவன் எந்த தாழ்ந்தவனா இருந்தாலும், எந்த குலத்துல பிறந்திருந்தாலும், அவன் அடியவன் அடியவன் தான். அவன் ஆண் பெண்ணுங்கிறத பார்க்காமல் ராமானுஜர் விசாரிக்காமல் செய்திருப்பார்னா அந்த பெண்ணிடத்துல ஏதோ அத்தனை உயர்ந்த குணம் இருந்திருக்கணும். இருக்கவே தானே தானே போய் வாங்கி சாப்பிட்டிருக்கார். இந்த பெண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறார், ரெண்டு மூணு ரசமான விஷயத்தை மட்டும் சொல்றேன், அதுக்கு மேல அவ எந்தெந்த பெண்ணை போல தான் நடந்துக்கலன்னு சொன்னாலும் அதை மட்டும் இப்ப தெரிவிக்கிறேன். முன்னாடியே சொன்னா போலே, அழைத்து வருகிறேன் என்னேனோ அக்ரூரரை போலே. அக்ரூரன் கண்ணனை போய் அழைச்சின்னு வந்தான் இல்லையோ, கம்சன் எல்லாரையும் அனுச்சு அனுச்சு பார்த்தான், கோகுலத்துல கண்ணனை கொல்ல முடியவில்லை. கடைசியில அக்ரூரிடத்திலே வந்து, நான் வில் யாக ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கேன், வளவெழும் தவளமான மதுரமா நகரம் தண்ணூர் கவளமால் யானை கொன்ன கண்ணனை அரங்க மாலை, நீதான் போய் கண்ணனை கூட்டிட்டு வந்துடும், முட்டிக சாணூர்களை வச்சு கொன்னுடுறேன் என்று கம்சன் அவரிடத்திலே சொல்ல அக்ரூரனுக்கு ஆனந்தம், இவனால கண்ணனை ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு வாய்ப்பு கிட்டித்து, இத்தனை நாள் இவன் முகத்துல முடிச்சு வாழ்க்கையை வீணாக்கிவிட்டேன், இன்னைக்கு நல்ல வேளை கண்ணனுடைய முகத்துல முடிக்க போறேன் இல்லையோ. ஆனந்தமா குதிரைகளை தட்டினார், வேகமா தேரோடு போய் கண்ணனை விழுந்து சேவித்து தன் மடியிலே அமர்த்தி கொண்டு கண்ணனை பலராமனை அழைச்சு வந்துட்டார். இந்த பெண் என்ன சொல்றா, இப்போ அழைத்து வருகிறேன் என்னேனோ அக்ரூரரை போலே. அக்ரூரரை போல ஒரு பெருமாளை கூட்டிட்டு வந்த வைபவம் எனக்கு கிடையாது. நான் என்ன இந்த வைத்தமான பெருமானை எங்கேயாரு கூட்டிட்டு போயிருக்கேனா, இல்ல மத்த திவதேசத்த பெருமான அழைச்சு வந்திருக்கேனா, அக்ரூரருக்கு இருந்த பெருமை எனக்கு இல்லை, அதனால இந்த ஊர்ல நான் இருக்க முடியாது. அடுத்தது, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. அகமொழித்து விடுதல், விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்ச. கண்ணன் பாண்டவ தூதனாக நடக்க யாருடைய அரண்மனைக்கும் சாப்பிடறதுக்கு அவன் போகல, நேர விதுராழ்வானுடைய குடிசைக்கு போனான். கோபித்து கொண்டான் துரியோதனன். கதம் பீஷ்மம், ஏ பீஷ்மாச்சாரியரை விட்டாய், பீஷ்ம துரோணாவதி கிரமிய மான் செய்வ மதுசூதன, கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம். இந்த தாழ் குலத்துல பிறந்த விதுராழ்வான் வீட்டுல போய் சாப்பிட்டுடியே, ராஜா நாய் இருக்கேன், பீஷ்மர் பிதாமகர் இருக்கார், துரோணர் ஆச்சாரியர் இருக்கார், இந்த பெரியோர்களை எல்லாம் விட்டு தாழ் குலத்துல பிறந்த விதுரன் வீட்டுக்கு போனாய் என்று கோபத்தோட துரியோதனன் பேசினான். கண்ணன் பதிலே சொல்லல, துரியோதனா உன் வீட்டு நான் வந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கே உன் எதிர்கட்சியில நின்று நான் சண்டை போட்டாகணும், என்னாகும், இரவி உள்ள தனையும் சந்திரன் உள்ள தனையும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணி நான் கண்ணன் ஊர் முழுக்க பேசும், இது வேண்டவே வேண்டாம் இருக்கு, அதனாலதான் உன் வீட்டுக்கே நான் வரலேன்னு மறுத்துட்டான். விதுராழ்வானுடைய வீட்டுக்கு போனா விதுரன் தான் இட்ட ஆசனத்தை தானே தடவி தடவி பார்த்தார். இவ கண்ணன் வந்திருக்கான், இத்தனை நாள் துரியோதனன் போட்ட சோற்றத்தான் நானும் சாப்பிட்டிருக்கேன். துரியோதனன் பொய்யாசனம் விட்டான், கீழே பெரிய பள்ளம் வெட்டி அதுக்கு மேல ஒரு ஆசனத்தை போட்டு கம்பளத்தால கீழே மூடி அதுல கண்ணனை உட்காந்து வச்சு கீழே மல்லர்களை வச்சு குடிச்சுடணும். பார்த்தான் துரியோதனன் அழ்வார் பாசுரத்திலே, அரவு நேர் கொடியோன் அவையுள்ள ஆசனத்தை அஞ்சிடாதே இட, அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். பெரிய பாசுரம் பண்ணார் அழ்வார், இவன் கொண்டு ஒரு ஆசனத்தை போட்டானா கண்ணதுல உட்காருந்தான். உட்கார்ந்த உடனே கண்ணன் ரொம்ப பருத்த திருமேனி, வெண்ணையும் பாலும் தயிரும் உண்டு உண்டு கொழுத்ததா அது முறிஞ்சு போய் மலமளமளான்னு கீழே விட ஆரம்பிச்சுடு. அதுக்குதான் கீழே ஆளை நிறுத்தி வச்சிருக்கான் பிடிச்சு விடலாங்கிறதுக்கா. வந்த கோபத்தோட அடி அதனத்துற முடி ககனத்துறவே, திருமுடி பாதாளம் வரைக்கும் திருமுடி ஆகாயம் வரைக்கும் வளர்ந்தது கண்ணனது, அத்தனை பேரையும் காலால நசுக்கி கொன்று முடித்தான். கோபத்தோட நேர விதுராழ்வான் விட்டு போட்டான். இவருக்கு பயம், இப்போ பயம்னா கண்ணனை பார்த்து பயம் இல்லை, தன்னை என்ன பண்ண போறானுங்கிற பயம் இல்லை. இந்த துரியோதனன் போட்ட சோத்தை தான் இத்தனை நாள் நானும் சாப்பிட்டிருக்கேன், என் வீட்டு ஆசனத்துல நான் இங்கேயான ஒரு முள்ளு வச்சிருந்தேன்னா கண்ணனுக்கா, அவன் அதைத்தானே பண்ணான் என்ன, தன் வீட்டு ஆசனத்தை தானே சம்ஸ்பிருஷன் ஆசனம் சௌரேகே விதுரச மகாமதி, தடவி தடவி பார்த்து கண்ணனை உட்காந்து வச்சு விழுந்து சேவிச்சு தான் மதுரமான அன்னத்தை கொடுக்கணும். கொடுக்க வந்தவர் வாழைப்பழத்தை எடுத்தார், அழகா பாழமா கீழே போட்டார், தோலா எடுத்து கண்ணன் கிட்ட கொடுக்கிறார். கண்ணன் ஒரு ஒரு தோலா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, அகமொழித்தெல்லாம் வீடு முழுக்க சுத்தம் பண்ணி இந்த வீடு இனி கண்ணனுக்கே என்னை ஏற்படுத்தி கொடுத்தாரோ இல்லையோ, நான் பண்ணலையே அந்த மாதிரி. அகமொழித்து விட்டேனோ விதுரனம் போலே, விதுரன் அஞ்சாறு பழம் கொடுத்தா தோலா சாப்பிட்டான் கண்ணன். கடைசியில மனை வந்து இடித்து காட்டினான், தப்பு பண்ணுற அபச்சாரப்படுகிறீர் பகவானிடத்தே, ஒழுங்கா பழத்தை கொடுக்கும், மறுபடியும் புது பழம் எடுத்து கொடுக்கச்சே எனக்கு பசியே தீந்து கொடுத்துடா கண்ணன், சாப்பிடவே இல்லை கண்ணனே, நான் தோல் தானே கொடுத்துருக்கேன், நீ கொடுத்த தோல்லையும் எனக்கு பசி அடங்காது, பழத்திலையும் பசி அடங்காது, ஜகத்தை உண்ணுகிற எனக்கு உன் பழமும் தோலுமா உணவாக போகிறது இல்லை, ஆனா நான் வந்திருக்கேன்னு உடனே என்ன பண்ணினோம்னு தெரியாமல் கலங்கி போய் பக்தி தலையெடுத்து தோலை கொடுத்த பாரு, அந்த கலக்கம் தான் எனக்கு உணவே தவிர நீ கொடுக்கிற தோலும் உணவல்ல வாழைப்பழம் உணவல்ல என்று கண்ணன் மறுத்ததாக சரித்தம். அகமொழித்தல்னா ரெண்டு அர்த்தம், அகம்னா வீடு, அகம்னா மனசு.
மனசையும் கண்ணனுக்காக ஒழிச்சு விட்டுட்டாரோ இல்லையோ, அகமொழித்து விட்டேனோ விதுரனை போலே, வீட்டை ஒழித்து விட்டேனோ விதுரனை போலே. ராமானுஜரே, இந்த ரெண்டுமே நான் பண்ணல, அதனால இந்தூர்ல இருக்கிறதுக்கு எனக்கு யோக்கியதை கிடையாது. இப்படியே 81 வார்த்தையும் போகும். ஒத்தரையா ஒருத்தர் தரையா எடுத்து இந்த பெண்ணு சொல்லே வந்திருக்கார். ரெண்டு மூணு வாசி காட்டுறேன். தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை சர்ச்சேனோ பிராட்டியை போலே, பிணமழிப்பு விட்டேனோ தொண்டமான போலே, பிணவிலும் திட்டேனோ கண்டாகரணனம் போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூய போலே, தந்தை எங்கு என்றேனோ துருவனைப் போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ கத்திரபந்துவைப் போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே. ஒன்னுனா இந்த பெண் எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரான் போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருவணிசையார் போலே, தான் சிறியன் என்னேனோ ஆழ்வார போலே, ஏதேனும் என்னேனோ குலசேகரரை போலே. நீ கார்த்தால கேட்டமா, எம்பெருமான் பொன்மலைவேல் ஏதேனும் ஆவேனே, திருவேங்கடத்துல எப்படியாகினும் ஒரு பிறப்பவனும் திருவேங்குடையான சேவிக்க குலசேகர ஆழ்வார் பிரார்த்தனை. இந்த பெண் என்ன சொல்றாப்ப அவரை பத்தி, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, ஏதேனும் இருந்து சேவிக்கணும்னு நான் குலசேகர ஆழ்வாரை போல சொல்லலையே, அப்ப இந்த ஊர்ல எனக்கு ஏதேனுமா இடம் கிடைக்குமா? ஏதானும் ஒன்னா இருக்கணும் நான் கேட்டிருந்தானா இந்த ஊர்ல இருக்க முடியும்? எப்ப நான் கேட்கவே இல்லையோ அப்ப இந்த ஊர்ல நான் இருப்பதற்கே முடியாது. இப்படி 81 வார்த்தைகளை சொல்லி முழிக்க ஆனந்தப்பட்டார் ராமானுஜர். அவளை அழைத்துக் கொண்டுவே தான் உணவருந்தினார்னு சரித்தம். இனிமேலே அவ எந்தெந்த பெண்களை பத்தி மட்டும் எடுத்து காட்டினாலோ அதை பற்றி இப்ப தெரிவிக்கிறேன். தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே. ரிஷிபத்னிகள் ஒரு அழகான கதை. கண்ணனுடைய பாகவத சரித்திரத்திலே ஸ்ரீ சுக்காச்சாரியர் தெரிவிக்கிறார், கண்ணனுக்கு வயிற்றிலே பசி, பலராமனும் கண்ணனும் மந்தமுண்டான கோபமார்கள்லாம் நேர ரிஷிகள்லாம் சேர்த்து யாகம் பண்ணிட்டு இருந்தாலும், யாகம் பண்ணவாள் இடத்துல போய் நான் சாப்பாடு கேட்டேன்னு சொல்லு கண்ணன் அனுப்பிச்சு வச்சான். குழந்தைகள் போய் ரிஷிகள் இடத்துல கேட்டான். அது என்ன, பிராமணர்கள் வேத விற்பன்னர்களுக்கு தான் இங்கே சோறு, எடப்பிள்ளை மாட்டு பின்னாடி போறவனுக்கு எல்லாம் எந்த இடத்துல சோறு கிடையாது. சாயங்காலம் யாகம் முடிஞ்ச உடனே கலந்த பிரசாதம், மிச்சம் இது எல்லாத்தையும் கலந்து இல்லாத வாழ் போடுவாடுங்க, அந்த மாதிரி இருந்தா எடுத்து வைக்கிற போடுவாங்க. குழந்தை இடத்துல சொன்னா ஒரே அழுகு இதுகளுக்கு. நேர திரும்ப கண்ண இடத்துல வந்து வயத்துல பசி, கண்ணுல ஜலம், மலங்க மலங்கு விழிச்சுன்னு அழுது. கண்ணன் சொன்னா யாச்சகனா போறவனுக்கு மட்டும் மான அவமானம் கூடவே கூடாது. அவமானப்படுறோம் நினைச்சு யாச்சகன் நினைச்சானா அவன் ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. இந்த வீட்டுல இல்லையா அடுத்த வீட்டுக்கு போகணும், அடுத்த வீட்டுல இல்லையா அதுக்கு அடுத்த வீட்டுக்கு போகணும். தட்டுறதுக்கு தயங்கவே கூடாது, கேட்டுட்டே இருக்கணும். என்ன பண்ணா, ஒரு நித்தியப்படி ஒரு வீட்டு கதவை தட்டினான், அவன் ஒண்ணுமில்லைன்னு சொன்னான். இவன் பயப்படுத்தினான், நீ ஒண்ணுமில்லைன்னு சொன்னியா பக்கத்து வீட்டுல பண்ணது இங்க பண்ணிடுவேன், கொடுத்துரு கொடுத்துருன்னா அவன் பயந்து பயந்து நித்தியம் அவனு இதையே சொல்லுவான். அவளும் போட்டுட்டே இருக்கான். 30 ஆச்சு, என்னதான் இவன் பக்கத்து வீட்டுல பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னு அவளுக்கு ஆசை. இப்ப கேட்டா 31 நாள் வந்தது, அதே பயமுறுத்தினாமா, நீ இப்ப போடலைன்னா பக்கத்து வீட்டுல பண்ணிட்டுதான் பண்ணிடுவேன்னா. இப்ப சொன்னா அப்படித்தான் என்ன பண்ணுவேன், பண்ணேன்னா பேசாம போடுவேன்னுட்டான். அதைத்தான் பக்கத்து வீட்டுல பண்ணிருக்கான். இந்த பக்கத்து வீட்டுல போய் கேட்ட அவ இல்லைன்னு சொன்ன உடனே பேசாம இந்த வீட்டுக்கு வந்ததுதான் அவன் நித்தியமே பண்ணிட்டு. இவ அது தெரியாம என்னமோ பக்கத்து வீட்டுல பண்ணிடுவேன்னா. ஆஹ், பயப்படாம லஜ்ஜப்படாம யாச்சகன் கேட்க வேண்டும். ஒரு யாச்சிக்க போறோம்னா புல்லை விட கேவலமாகத்தான் அவனை மதிப்பர்கள். கண்ணன் குழந்தைகளை சொல்லி அனுப்பிச்சா, இந்த வீடு இல்லைன்னா அடுத்த வீடு, ரிஷிகள் தானே மாட்டேன்னு சொல்லிட்டா தெரியல போனா போதும். சுக்கர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், இந்த ரிஷிகள் யாக யஜ்ஞத்தை வளர்த்து எந்த யஜ்ஞத்தாலே எந்த எம்பெருமான் அடைய போகிறார்களோ அவன் நேரம் வந்து அவிச குடுன்னு கேக்குறான். அதை புரிஞ்சுக்காம இந்த யாகத்தை பண்ணித்தான் உனக்கு அவிச கொடுப்பேன்னு சொன்னார். கொஞ்சம் சரியில்லை, பைத்தியம் பிடித்ததுன்னு தான் பொருள். அதனால கண்ணனே நேரம் வந்தாலும் அவனுக்கு கொடுக்க மறுத்தார்கள் ரிஷிகள். நேர ரிஷி பத்திரிகள் இடத்துல போய் கேளுன்னா, அந்த ஸ்திரீகள் இடத்துல போய் பசின்னு சொல்லி கேளுன்னு கண்ணன் அனுப்பிச்சா, குழந்தைகள்லாம் போய் கேட்டா, ஐயோ இந்த மாதிரி நம்ம கணவன்கள்லாம் தப்பு கொண்டாலே என்ன, அந்த ரிஷி பத்திரிகள் நினைத்து ஆக்கி வைத்திருந்த சோர் சட்டனையும் கலையத்திலே ஏத்தினார்கள். அவளவள் தலையில ஒரு கலையத்தை சுமந்துண்டு அங்கேயிருந்து கண்ணன் இருந்த இடத்தை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சுட்டா. அதுக்குள்ள கண்ணனுக்கு தயிருண்ட பொன்வை இரு பசி தாங்கலையா, பசுரத்துல அண்டாள் சாதித்தாள், வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிச்சு உண்ணும் போது ஈதன் பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோசனத்துக்கு என்னை உயிர்த்திடுவேன். பக்த விலோச்சனன் பெருவாரி திருநாமம், பக்தர்களை ஆழ்ந்து அருள் கொண்டு நோக்குகிறான் இல்லையோ. வேர்த்து ரொம்ப பசி எடுத்துனா உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிடும், பசித்து வயிறு அசைந்து வயிறு அப்படி இப்படி அசையறதுக்கு ஆரம்பிச்சிருது. இப்படி கண்ணை வச்சு கவிச்சுன்னு பார்த்தானா, யாரானு கலையத்தோட வராளா நமக்கு சோறு எடுத்துட்டு என்ன வேண்டு அடிச்சல் உண்ணும் போது ஈதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோசனம், அந்த பக்தனை பார்க்கக்கூடிய கண்களுக்கு என்னை கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்றுதான் ஆழ்வார்கள் நாம் பிரார்த்திக்கிறார்கள். இந்த ரிஷிபத்திரிகள்லாம் வந்தா வந்த வாழ்த்துல சோர்ச்ச வாங்கிட்டான், இதுவே எங்க கணவன் இடத்துல போகவே மாட்டேன்டா எல்லாரும், உன்னையே வேண்டான்னு சொன்னவா அவர்களிடத்துல இனி கிடையாது, தங்களுக்கு அந்தரியாமி நீனே மறந்து போயிட்டான்னா, இனி அவனிடத்துல எத்த சொல்ல நான் புரிய வைக்க, மறுத்தார்கள் மனைவிகள்லாம். கண்ணன் சமாதானம் சொன்னா, அப்படி கூடாது, ஏதோ தெரியாதனத்தோட பண்ணிவிட்டா திரும்ப போய் சொன்னீர்கள் ஒத்துக்கொள்வர்கள் என்று கண்ணன் உபதேசிக்க, எல்லாரும் திரும்ப போனா அவா அவ கணவர் இடத்துல பேசினார்.
தப்ப உணர்ந்து ஒத்துனுட்டான். ஒத்தரே ஒத்தரை மட்டும் மாட்டேன், உன்னை இனிமே சேர்த்து கொள்ள மாட்டேன். எப்படி நீ கண்ணன் பின்னாடி போனாயோ, போ இனிமே இந்த வீட்டு படி ஏற தேவையில்லை என்ன அந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்லிட்டான். ஒரு பக்கம் கணவனை விடுவதற்கும் வழி தோன்றாமல், மற்றொரு பக்கம் பகவானை எதிர்ப்பதற்கும் வழி தோன்றாமல், இது ஒரு பெண்ணுக்கு இருக்கிற தர்ம சங்கடமான நிலைமை. இப்போ ஒரு பக்கம் பகவான், இன்னொரு பக்கம் கணவன். அன்னிலிருந்து நாம சொல்லிட்டு இருக்கிறது என்ன, கொழுனர் தொழுதெழுவாள், மத்தாரையும் கூட பார்க்காமல் கணவனை மட்டுமே தொழுதெழுவாள், பெருமானை கூட அப்புறம்தான் பார்ப்பாள். சீதையே பார்த்திருக்கோம், பெருமான் ராமனும் சீதையுமா உள்ள போய் திருவாராதனம் பண்றதுக்காக போனான். மறுநாள் பொழுது விடிந்தா பட்டாபிஷேகம். வசிஷ்டர் சொன்னார், ராமா உள்ள போய் பிரார்த்தனை பண்ணிக்கோ, பட்டாபிஷேகம் நன்னா நடக்கணும்னு பிரார்த்திச்சு போனார். ராமன் சிரிச்சுட்டே உள்ள போனான், நான் நன்னா நடக்கப்படாதுன்னு பிரார்த்திச்சுக்கிறதா உள்ள போறேன். நீர் சொன்னபடி ஞான் நடந்து படுத்துனா மேற்கொண்டு நான் வந்த காரியம் நடக்காது, அதனால இது நடக்க கூடாதே, மந்தர ஆகாசத்துல ஏறணுமே பாக்கணுமே கைகேசி வர கேட்கணுமே என்று பிரார்த்திச்சுக்கிறதாகவே ராமன் உள்ள போனானா. சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து, சீதையோட சேர்த்த ராமன் உள்ள போய் திருவாராதனை பண்ண ஆரம்பிச்சான். உடனே பெரியவா சந்திர சாதித்தார், சீதை அந்த பெரிய பெருமாளை சேவிக்கவே இல்லையா, ராமன் எப்படி புட்பம் சாத்தினான், ராமன் எப்படி சந்திர சாத்தினான், ராமன் எப்படி அர்க்கம் கொடுக்கிறான், ராமன் எப்படி பாத்தியம் கொடுக்கிறான், இவனையே பார்த்துட்டு இருக்காளே தவிர திரும்ப கூட அந்த பெரிய பெருமாளை பார்க்கவே இல்லையா. சாபத்யா விசாலாட்சியா நாராயண உபாகமத்துனர், விசாலாட்சின்னு பேர் கொடுத்தார் சீதைக்கு வால்மீகி பகவான். அது என்னமோ தெரியாது, சிவஈட்டமாளத்துல விசாலாட்சிங்கிற பேர் வைக்கிறது இல்ல. அதன் வேடிக்கையா சொன்னார், சிவஈட்டமாள் மட்டும் இல்ல, இன்னைக்கு தேதிக்கு புது புது பெயரா தான் எல்லாமே வைக்கணும். எந்த வீட்லயான விசாலாட்சின்னு பேர் வச்சா யாரான வைப்பாடா, ஒருத்தர் வைக்க மாட்டா, கர்நாடகம் பழசுன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுடுவா. ஏன் வைக்கிறது இல்லையேன்னு ஒருத்தர் வேடிக்கையா அர்த்தம் சொன்னார், இவளுக்கு விசாலாட்சின்னு ஏன் பேர் வந்தது, கண்ணு நீண்டு இருக்கு, ராமனை பார்த்து 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 நீண்ட கண்கள் சீதைக்கு, ராமனை பார்க்கணும்னா அவன் திருவாராதனை பண்ண முடியும். வெடிக்கே சொன்னார், கணவன் திருவாராதனை பண்ணினால் பார்த்து பார்த்து கண் நீளலாம் பெண்ணுக்கு, விசாலாட்சின்னு பேர் வைக்கலாம். அவரே பண்ணல பார்க்கவே இல்லைன்னா இவளுக்கு விசாலாட்சின்னு எங்க பேர் வரும், அதனாலதான் இந்த நாள்ல வைக்கிறதே இல்லைன்னு சொன்னார். அதனால அந்த நாளிலே அவர் தொழுததே கொழுனர் தொழுதெடுவாள் என்ன, ராமனைத்தான் சீதை பார்த்திருந்தாள், ரிஷிகளைத்தான் பத்திரிகள் பார்த்திருந்தார்கள். அதனால தர்ம சங்கடம், ஒரு பக்கம் கண்ணன் ஒரு பக்கம் ரிஷி சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றார். கண்ணனை தன் திருவுள்ளத்திலே தேக்கி, ரிஷியை தன் மெய்யிலே உடம்பு முழுக்க தேக்கி, அங்கேயே உயிரை விட்டுட்டா அந்த ஒரே பெண். உயிரை விட்ட பிற்பாடு கண்ணனுக்கு செய்தி போய் ஆளிட்டு அனுப்பினான் ரிஷிக்கு, அபாரமா உபதேசம் பண்ணியிருக்கான் கண்ணன் அவருக்கு. நீ என்னால தெரியாமல் நடந்து கொண்டாய், அந்த பெண்ணுக்கு இருக்கிற உயர்ந்த குணத்தை புரியாமல் நடந்து கொண்டாய். ஆனால் எந்த பெண்ணோடும் தேக சம்பந்தம் படைத்தவன் கிடையாது கண்ணன். 16108 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா தான் என்ன பிரதிக்க மாட்டான் தெரியுமா, எதுவே பிரம்மச்சரியம் சாத்து சத்தியஞ்ச அவ்யாஹதம்மை, உள்ளே பரீட்சித்து உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருந்தான். அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணினான், பாண்டவ குலமே நசிச்சு போகணும் என்று ஊத்தரையும் திரௌபதியும் போய் கண்ணன் திருவடிகளில் விழுந்து நீதான் ரட்சிக்கணும்னு சரணாகதி பண்ணினார்கள். கண்ணனுடனே சங்க சக்கர கதாதாரியார் கர்ப்பத்துக்கு உள்ளே போயிட்டான், சுத்தி சுத்தி வந்து அந்த கர்ப்பத்தை ரட்சித்து பரீட்சித்து வெளியில வந்து பிரசவம் ஆச்சு. ஒரு கறிக்கட்டையா வந்து விழுந்தான், கையில காதில்ல மூக்குல பேசாது பால் குடிக்காது. அப்ப கண்ணன் தன் திருவடிகளால தீண்டுகிறான் அந்த பரீட்சத்தை. ஒரு சத்திய பிரதிகம் பண்றான், நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும்னா, சத்தியத்தை தவிர இன்னொன்னு பேசாதவங்கிறது உண்மையா இருக்கும்னா, என் தீண்டுதலாலே இந்த குழந்தை உயிர் பெற்றழட்டும், இது கண்ணன் பண்ணிருக்கிற சத்தியம். உடனே அழுதுன்னு குழந்தை எழுதுக்கு. அப்ப கண்ணன் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையாத்தானே இருக்கணும், அவன் சத்தியமே பேசினவங்கிறது உண்மையாத்தானே இருக்கணும். எதுவுமே பிரம்மச்சரியம் சாது சத்தியஞ்ச அவ்யாஹதம்மை தேன ஜீவது பாலகா, குழந்தை உயிர் பெற்றெழுந்தது. என்ன நாம சொல்லிட்டு இருக்கமே பொய்யன் பொய்யன், பல பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கமேன்னா, சுகர் சமாதானம் சொன்னார், ஆத்மா ராமோ பியனீரமது, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கு உண்டான சம்பந்தம் மட்டுமே கண்ணனுக்கும் பெண்களுக்கும் உண்டே தவிர சரீர ரீதியான தொடர்பு ஆரோடும் கண்ணனுக்கு கிடையாது. இந்த உண்மையை புரிய வைத்தான் கண்ணன் அவருக்கு, அப்புறம் புரிஞ்சுன்னு என்ன லாபம், அவ போனவ போனவ தானே. கண்ணனையும் மனசிலே தேக்கி கணவனையும் விட்டு கொடுக்காமல் அந்த பெண் நிரூபித்து தான் பரமதத்துக்கு போய் சேர்ந்தாள். அப்புறம் அந்த ரிஷியும் கண்ணனை ஆசிரியத்தார்ங்கிறது சரித்திரம். அந்த பெண்ணை போல நான் நடந்துக்கலையே, நான் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல், கணவனுக்கும் உண்மையா இருக்காமல் கடவுளுக்கும் உண்மையா இருக்காமல், ஏதோ ஒன்னா இரண்டு கட்டானாக தவிர்க்கிறேன். இந்த பெண்ணு சொல்லுகிறார், தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, இந்த ரிஷி பத்னியை போல நான் தேகத்தை விட்டு உன்னிடத்திலேயும் கண்ணனிடத்திலேயும் கணவனிடத்திலேயும் ரெண்டிடத்திலும் இருந்த அனிதர சாதாரணமான பக்தி பாதிபிரத்தை நான் இன்னி வரைக்கும் ஆறிடத்திலையும் காட்டினது கிடையாதே, இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லை. நீங்க ஒன்னொன்னு பலவையை சொல்லி விடுவோம், அவ சொன்னது ஒன்னொன்னையும் காட்டுவள், அதனால நான் இந்த ஊர்ல இல்லை, அதனால நான் இந்த ஊர்ல இல்லை சொல்ல வந்தார். ஆக தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை சேர்ச்சேனோ பிராட்டியை போலே, பிராட்டினா சீதை, அவ அசோகவனத்துல போய் இருந்தாலும் இல்லையோ, தசமுகனை செத்தேனோ, தசமுகன்கிறது தசரதன், செச்சேன்னு சொன்னது கொன்றேனோன்னு அர்த்தமா வச்சுக்காதீங்க,
ஏன்னா சீதையை தசமுகனை கொன்றதா சரித்திரம் கிடையாது. செற்றுதல்னா செருதல், தமிழிலே வைராக்கியத்தோட இருத்தல், விருப்பம் இல்லாமல் இருத்தல்ங்கிற அர்த்தத்திலே வரும். தசமுகனை செற்றேனோ விராட்டியம் போலேனா எத்தனையோ சொத்தை காட்டி காட்டி வசப்படுத்த பார்த்தான் ராவணன், ஆனா என்ன பத்தியும் திரும்பியே பார்க்கல. அவர் சொல்றா ராவணன் சீதை இடத்துல பேச வந்திருக்கான், ஒரு சின்ன புல்ல கிள்ளி கீழே போட்டாலாம் சீதை போட்டு அந்த புல்ல பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்கான். திருணமந்தர தக்கிருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தகா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா. ராவணா என்னிடத்திலே மனசை செலுத்தாதே, திரும்ப பெற்றுக்கொள், உன் பெண்டு பிள்ளைகளிடத்திலே மனசை செலுத்து, இந்த திருணத்தை காட்டிலும் உன்னை திருணமாக மதித்தேன். இது புல்லு இல்லையோ, இந்த புல்ல எடுத்து எதுக்கு போட்டாங்கிறதுக்கு 26 வியாக்கியானம் பண்ணி காட்டினா நம்ம பூர்வர்கள், இந்த புல்லை எதுக்கு போட்டாலும் இந்த புல்லை விட உன்னை கேவலமாக மதித்தேன், இந்த புல்லை விட நீ கொடுத்த சொத்தை கேவலமாக மதித்தேன், இந்த புல்லு மண்ணோட மண்ணார நாழி போராது, நீ மண்ணோட மண்ணாக போவதற்கு தவறு இழைக்காதே. இன்னொன்னு சொல்றேன், ஞானேனகீனா பசுவிசமானா. ஞானம் மட்டும் ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா அவன் நாலு கால் மாட்டுக்கு சமம். இப்ப நீ ஞானம் இல்லாம என்னிடத்துல ஆசைப்பட்டாயோ இல்லையோ, அப்ப நீ மாடு, மாட்டுக்கு சோறுடுவர்களா புல்லுடுவர்களா? புல்லுதானே இடணும், அதுக்குதான் புல்ல போட்டேன்னு உண்டாகும். இந்த புல்ல போட்டதுக்கே காரணம் உனக்கு சோறு புல்லு தாராவனா, என்ன பசுவுக்கு சமமாக உன்னை மதித்தேன், நீ புல் கப்பி கொண்டு கீழே கிடக்க போகிறாய். இத்தனை தூரம் அவன் எத்தனை ஆசை காட்டினாலும் பதிப்ரதா தர்மத்தோட அசையாமல் இருந்தாலும் இல்லையோ சீதை, அதைத்தான் இங்க சாதிக்கிறார். தசமுகனை செச்சேனோ பிராட்டிய போலே. அது எல்லாத்த விட முக்கியம் சீதை சொன்ன ஒரு அழகான வாக்கு. அத கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்துல தெரிவிக்கிறார். ஹனுமான் மேலேந்து பார்த்துட்டு இருக்கார், சீதையை துன்புறுத்துவதற்காக ராவணன் வந்துள்ளான். அப்ப சீதை தான் நினைக்கிறாளாம், இந்த ராவணனுக்கு எவ்வளவு நாள் நாமும் சிரமப்பட்டு இவனுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருக்க போகிறோம். ஹனுமானிடத்திலே சீதை மேற்கொண்டு பேசப்படா, ராவணன் வந்து சிரமப்படுத்தினா இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு அவகாசம், எனக்கு இணங்கி விடு, பயமுறுத்திட்டு திரும்பி போயிட்டான் ராவணன். ஹனுமான் முன்னாடி வந்து குதித்தார், ராமனுடைய சரித்திரம் எல்லாம் சொன்னார், கணையாழியை கொடுத்தார், இலங்கையை முழுக்க சுழுவித்தார். புறப்பட்டு போக போற தருணம் ஹனுமான் பிரார்த்திக்கிறார் சீதையினிடத்தே, தாந்து பிருட்டகதாந்திருத்வா சந்தரிஷ்யாமி சாகரம். ஏன் சீதையை எதுக்கு நாளை கடத்தணும், நீயோ 30 நாளைக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேங்கிற. சீதை சொல்லிருக்கா, ஊர்த்தம் மாசான ஜீவிஷே ஹனுமன், இன்னிலிருந்து 30 நாள் தான் உங்க அவகாசம், நீர் எங்க போவீரோ யார கூப்பிடுவீரோ எனக்கு தெரியாது, அதற்குள்ள ராமனை அழைச்சின்னு வந்து என்ன கைப்பிடித்தால் பிடிக்கட்டும், இல்லைன்னா சீதை அதற்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாள் என்று கெடு கொடுத்து அனுப்பிச்சுட்டா சீதை. 30 நாள் தானுடு, இவருக்கு பயம், நான்னா ஓக்கமா தாண்டிடுவேன் இங்கேருந்து அங்கேருந்து, நான் தாண்டி இப்ப இங்கேருந்து கிஷ்கிந்திக்கு போனோம், அவன் உண்டு இப்ப கடற்கரையில உட்காந்துருக்கல, அவன் அத்தனை பேரும் கிஷ்கிந்தியில விட்டுட்டு வந்திருக்காரு ஹனுமான், இவர் தாண்டனும், மொத்த பேரை அழைச்சிட்டு கிஷ்கிந்தைக்கு போனோம், அவளுக்கு தாண்ட தெரியாது திருப்பி வரச்சு, அவ அத்தனை சைன்யத்தையும் நடையா நடத்தி அழைச்சின்னு வரணும், கடலை எப்படி கடக்கணுங்கிறது தெரியாது இத்தனை பேரும், இதெல்லாம் குழப்பம் அனுமானுடைய மனசுலே, இது என்னத்துக்கு இந்த வம்பெல்லாம் நமக்கு, சீதைய முதுகலை ஏறி உட்காந்துக்கும், உங்க சேர்த்து தாண்டி கொண்டு போய் ராமனிடத்துல இப்பவே விட்டுவிட்டேன், இது சமமே இல்லாத முடிஞ்சு போடுமே என்றார். சீதை சிரிச்சுட்டா, ஹனுமன் இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, காரணம் என்ன ஹனுமான் கேட்டார், முதல் காரணம் நீர் பரபுருஷன், தொடரமாட்டேன் அவள். ஹனுமான் சிரிச்சுட்டார், இந்த காரணம் ஒத்துக்கொள்ளக்கூடிய இல்லை, நீ விட்டோ ஸ்ரீ அனபாரி ஜெகன் மாதான் உனக்கு பேர், ஜெகத்தையே உன் பிரசவத்திலே கொண்டவள், என்ன பரபுருஷன் சொல்லுவதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், உன் வயிற்று குழந்தைகள் நாம் அத்தனை பேரும், பெத்த பிள்ளையை தொடர்ந்து ஒரு தாயார் பரபுருஷன் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை, இது இல்ல காரணம் சொல்லாதேன்னு அனுமான். சீதை மாத்தி அடுத்து உள்ளுக்குள்ள உண்மையான காரணத்தை வச்சிருக்கா, வெளியிடுறதுக்கு ஆசை இல்ல சீதைக்கு, அதனால வெவ்வேறு காரணமா சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறா. அடுத்த காரணம் சொன்னா, நீர் ஆகாசத்துல என்ன தூக்கி வச்சுன்னு போயிட்டு இருப்பீர், இந்த ராட்சசால் பேசாம இருப்பாள, பின்னாடியே துரத்திட்டு வருவா, வரச்சே என்னை எங்க வச்சுட்டு யுத்தம் பண்ணுவீர், அதுதான் எனக்கு இப்ப பயம். சீதை சொன்னா, என் பெருமை சீதை உனக்கு தெரியும், உன் பெருமையும் உனக்கு தெரியும், அதனால இந்த மாதிரி தேவையற்ற பயத்தை பத்தி எல்லாம் பேசாதே, நான் யாரவனா எந்த தோல்ல வேணா வச்சது யாரவனா கொடுப்பேன், இந்த தசக்ரீவன் எனக்கு ஒரு சரக்கே கிடையாது, முடிச்சிருவேன்னு சொல்லிட்டார் ஹனுமான், அத்தையும் மறுத்துட்டார். சீதை மறுபடியும் சொன்னார், எனக்கு பயம் அதிகம், ஆழமான சமுத்திரத்தை மேலேந்து போறச்சே பார்த்தா தவறி விழுந்து போயிடுவோனோன்னு பயமா இருக்குன்னார். ஆறு, ஜகத்தை சிருஷ்டித்ததே உன் கணவன், நீ அதை பார்த்து பயப்படுறேன்னு சொல்ற ஒத்துக்கிறதா இல்லை, உண்மையான காரணத்தை சொல்லுனார் ஹனுமான். அப்பதான் சீதை வெளியிட்டாள், சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆச்சற்கு மாசென்று அஞ்சு வீசினேன். ஹனுமன், என் சொல்லாலே இந்த ராவணனை எப்பவோ சுட்டு பொசிக்கிருப்பேன், உம வால்ல நெருப்பு உம சுடாத இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணேன்னு இல்லையோ, அதே நெருப்பு ராவணனை சுட்டுடணும்னு சொல்றதுக்கு எனக்கு எத்தனை நாளி ஆக போறது, வரம் கொடுக்க தெரிந்த எனக்கு சாபம் விடுவதற்கு 2 நிமிஷம் ஆகாது, இட்டிருப்பேன், ஆனா நாளைக்கு என்ன சொல்லு தெரியுமா, நானே உம முதுகுற ஏறிட்டு வரேன்னே வச்சுப்போமே, இந்த வால்மீகி இருக்காதே விடாம மூச்சு விட்டா கூட எழுதி வச்சிருவார், அவர் என்ன எழுதி வைப்பார், யாரோ ராட்சசனா இக்கரையில இருந்து அக்கறையில கொண்டு போய் வச்சுட்டான், ஒரு குரங்கா அக்கறையில இருந்து இக்கரையில கொண்டு வச்சுடுத்து, ராமனுக்கு சீதைக்கு என்ன அப்புறம்,
கைப்பிடித்த கணவன் ராமன் இருக்க ஒரு ராட்சசன் அங்க கொண்டு போறான், ஒரு ஹனுமான் இங்க கொண்டு வைக்கிறான் குரங்கு. அப்ப அவன் கை பார்த்து நான் இருப்பவள் அல்லவா, அவன் தான் என்ன ரட்சிக்க வேண்டுமே தவிர உண்மையை எதிர்பார்க்க மாட்டேன் ஹனுமன், என்னையும் எதிர்பார்க்க மாட்டேன். இது உண்மை எதிர்பார்க்க மாட்டேங்கிறது மட்டும் இல்லை, என்ன நானும் ரட்சித்துக் கொள்ள மாட்டேன், இல்லைன்னா இவனை எப்பவோ சாப்பிட்டு பஸ்மமாக்கியிருப்பேனே. தன் கையையும் எதிர்பாராமல், மத்த பேரான ஹனுமான் கையை எதிர்பாராமல், பரமபுருஷனான ராமனுடைய கையையே எதிர்பார்த்து இருந்தாலும் இல்லையோ, அது சீவையிட்டவன் சரணாகத்தனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான லட்சணம். அவன் கையைத்தான் எதிர்பார்ப்போம், நம் கையையோ மற்ற பேர் கையோ எதிர்பார்க்க மாட்டோம் என்று ராமனையே நம்பி கிடந்தாலும் இல்லையோ, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். தசமுகனை செற்றேனோ பிராட்டிய போலே, ஆ ஒரு ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய மகாவிஸ்வாசம் நான் காட்டிலையோ இல்லையோ, அதனால இனிமே திருக்கோளூர்ல இருக்கிறதுக்கு எனக்கு இடம் கிடையாது, கூட்டுடு நான் போயிட்டு வரேன்னு ஆரம்பிச்சா. அடுத்து தெரிவிக்கிறாள், முதலடிய தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே. அனசூயாங்கிற ஒரு பெண், அசூயைனா பொறாமை, அனசூயானா அவளுக்கு பொறாமை இல்லைங்கிறது இல்ல, அவளை பார்த்தே யாரும் பொறாமையே பட முடியாதான். அத்தனை பெருமை அந்த அனசூயைக்கு. அனசூய ராமனும் சீதையும் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. அத்திரி பகவானுடைய ஆசிரமம், அனசூயை அவருடைய தர்மபத்திரி. இந்த இடத்துலதான் சீதா கல்யாணத்தை நன்னாவே சொல்றார் வால்மீகி. உண்மையா நடந்தது பாலகாண்டத்தினுடைய கடைசியில், அங்க அதை பெருசா பேசவே இல்லை, அதை இழுத்து பிடிச்சு வச்சு அங்க நாழி இல்ல வால்மீகிக்கு. இங்க இப்ப காட்டுக்கு வந்தா சொல்லியோ, இனிமே ஒண்ணு வேலை கிடையாது, வெட்டி கிடையாது ராமனுக்கு, நாட்டுல இருக்கிற சேதான் ஆயிரம் சிரமம், இங்க காட்டுல ஒண்ணு வேலை இல்லை, அதனால வந்து உட்கார்ந்து விட்டா. அத்திரி இவருடைய ஆசிரமத்திலே ராமன் அத்திரியோட பேசிருக்கான், சீதா அனசூயோட பேசிட்டுருக்கா. அனசூய கேட்க ஆரம்பிச்சா, சீதை கல்யாணம் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துதாமே, பெரிய பெரு மனுஷா ராஜா எல்லாம் வந்திருந்தாலுமே, என்ன செஞ்சா என்ன சீரு என்ன சனத்தி எல்லாத்தையும் சொல்லு. கோவிந்தராஜ் வியாக்கியானத்துல சொன்னார், என்னதான் எப்பேற்பட்ட அனசூயா இருந்தாலும் இதை கேட்காம விடமாட்டா போல் இருக்குன்னா, அதனால என்னென்னலாம் பண்ணா ஆறாறு வந்திருந்தா மொத்தத்தையும் கேட்க சீதை கதகதையா சொல்லணும் இல்லையா. முதல் வார்த்தை சொன்னார், பதி சங்கயோக சுலபம் வயோதிருத்வாச மேபிதா சிந்தார்ணவ கதப்பாரம் நாசசார அப்ளவோயதா. என்னுடைய தகப்பனார் கடல்ல உழுந்துட்டார்னு கதை ஆரம்பிச்சா சீதே. அனுசூயி சந்தேகம் வந்து, உங்க ராஜ்யத்துல கடலே கிடையாதே சீதே, எப்படி போய் விழுந்தார்? இவ இருந்தது ஜனகபுரி நேபாளத்தில், நேபாளத்துல கடல் கிடையாது, எங்க போய் உங்க தகப்பனார் விழுந்தார்னு கேட்டா அனுசூயே. சீதா அழகா சமாதானம் சொன்னா, சிந்தார்ணவ கதப்பாரம், என் தகப்பனார் கவலை கடலிலே விழுந்து விட்டார். இதான் சீதை சொன்னது. என்ன கவலை உங்க தகப்பனா இருக்குன்னா, எனக்கு 6 வயசா எடுத்து கல்யாணம் ஆகலையேங்கிற கவலை, கவலக்கடல்ல உழுந்துட்டார். சீதை சொன்னா அனுசூயை நடத்து, அது மேல வளத்தை உட்காத்தி வச்சு எல்லா பேச்சும் பேசியிருந்தவள், சீதே உன் கல்யாணத்தை பார்க்கிற பாக்கியத்தை நான் பண்ணவில்லை, ஆனாலும் உன் தாய் ஸ்தானத்திலே இருந்து இப்போ உனக்கு சக அலங்காரங்களையும் பண்ணி உன் கணவனத்திலே நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன தலையிலேருந்து கால் வரைக்கும் மொத்த அலங்காரத்தையும் அனசூய ஒரு தரம் பண்ணி பார்த்திருக்கா. பண்ணிட்டு அவளை தொட்டு தொட்டு அள்ளி அணைத்து கொண்டு, என் பெண்ணு நீ பெண்ணை தந்தையை விட்டு பிரிந்து வந்தோமேனு சிரமப்படாதே, தசரதர் மாமனார் கிடைத்தார், மாமனாரை விட்டு பிரிந்து வந்தோமே சமப்படாதே, இதோ உனக்கு அத்திரி பகவான் இருக்கிறார், உன் தாயாரை விட்டு பிரிந்து வந்தோமே சமப்படாதே, கௌசல்யை கிட்டினாள், கௌசல்யையும் விட்டு திறந்துட்டுமே சமப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு என தன் தாயாராக கொண்டு பிராட்டி சிவமகாலட்சுமின்னு தெரிந்திருந்தும் தன் குழந்தையே நினைச்சு அவனுக்கு அலங்காரம் பண்ணாலும் இல்லையோ, எத்தனை ஆதரவு அந்த பெருமானும் பிராட்டி நடத்தே அந்த அனுசூயிக்கு இருந்திருக்கணும். அந்த மாதிரி நான் பண்ணலையே பெருமானு பண்ணும், அதனாலதான் அனுசூய போலே தாய்க்கோலம் செய்தேனும் அனுசூயை செய்து இந்த பெண்ணுக்கு அழகு பார்க்கணும் ராசி எனக்கு வரலையே. நான் என்னைக்கு பெருமானு போய் அலங்காரம் பண்ணி பாத்திருக்கேனா, பிராட்டிக்கு போய் அலங்காரம் பண்ணி பாத்திருக்கேனா, அவள் எல்லாம் பெரிய வாழ்ங்கிற எண்ணம் தான் என் மனசுல வந்தே தவிர, நம்ம குழந்தைன்னு பெரியாழ்வாருக்கு வந்த எண்ணம் என் மனசுக்கு வரலையே. எல்லாரும் கண்ணனை கணவனாக வரிப்பார்கள், பெரியாழ்வார் தான் தனையனாக வரித்தார். தம் பிள்ளையாக இருந்து அவனுக்கு சோறு ஊட்டி பாலாட்டி, அவன் எப்படியெல்லாம் நீராட்டம், அவனுடைய பூச்சூட்டல், அவனுடைய காப்பிடல், அவனுடைய தளர்நடை நடத்தல், அவனுடைய சப்பாடி பருவம், அவனுடைய தளர்நடை பருவம், தவழ்தல் பருவம், ஒண்ணு விழாம பாடினார்கள் பெரியாழ்வார். அந்த அளவு நன்மை இன்னும் எனக்கு வரலையோ, அதனாலதான் நான் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாதுன்னு சொன்னேன். தாய் கோலம் செய்தேனோ அனசூய போலே, அனசூய போல பரிவு காட்டுகிற தாயுள்ளம் என்னிடத்திலே இல்லை. அந்த உள்ள அவசியம் வேணும் பெண்களுக்கு,